அன்பு மாணவ செல்வங்களுக்கு கலாபாரதியின் வாழ்த்துக்கள் கூடி. ஒரு சூப்பர் ப்ரோக்ராம் என்ன செய்ய போகிறோம் நம்ம பார்க்க போகிறோம் பிள்ளைங்களா. அதனுடைய ஆழமான பொருளையும் சார் என்ன செய்ய முயற்சி பண்ணுறேன், உங்களுக்கு சொல்லித்தரதுக்கு முயற்சி பண்ணுறேன். இதை பாருங்கள். If a flute sounds a note with 450 hertz, what are the frequencies of the second, third and fourth harmonics of this pitch? If the clarinet sounds with the same note as 450 hertz, then what are the frequencies of the lowest three harmonics produced? Right. உள்ளாங்குழல் ஒன்று ஏற்படுத்தும் ஒளியின் அதிர்வெண் ஒரு வேல்யூ கொடுத்துருக்காங்க. ரைட். அதனுடைய ரெண்டாவது மூன்றாவது நான்காவது சீரிஸையே கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. கிளாரினெட் அது ஏற்படுத்தக்கூடிய ஃப்ரீக்குவன்சி சொல்லியிருக்காங்க. பேசிக் பேஸ் ஃப்ரீக்குவன்சி 450 ஹர்ட்ஸ். அதனுடைய ஃபஸ்ட்டு செகண்ட் தேர்ட் ஓவர் டோன் கேட்டிருக்காங்க. இதுக்கு ஸ்ட்ரீட்டை ஃபார்முலா பயன்படுத்தி செய்யலாம். பட் ஆனால் அந்த ஃபார்முலா எப்படி வந்துச்சுன்ற ஒரு ஃபீல் கிடைக்கிறதுக்காக சார் க்ளோஸ்ட் ஆர்கன் பைப்பில் அதிர்வுகள் எப்படி இருக்கும், ஓப்பன் ஆர்கன் பைப்பில் அதிர்வுகள் எப்படி இருக்கும், அங்கே நான் என்ன செய்கிறேன் ஆரம்பிக்கிறேன். இங்கே பாருங்கள் பார்த்து பிள்ளைங்களா, இது வந்து கிளாரினெட் இல்லையா. கிளாரினெட் வந்து இந்த பக்கம் க்ளோஸ்டாக இருக்கும். ஸோ க்ளோஸ்ட் ஆர்கன் பைப்பில் ரைட் இங்கேருந்து நீங்கள் ப்ளோ பண்ணிங்கன்னா, இங்கேருந்து காற்ற நீங்கள் ஊதுனீங்கன்னா இசையை நாதம் வந்து எப்படி உருவாகும் கேட்டிங்கன்னா, ரெசனன்ஸ் உருவாகும் போது உருவாகும். அப்போ ரெசனன்ஸ்க்கான சாத்தியம் எங்கே இருக்குன்னு கேட்டிங்கன்னா, இந்த இடத்துல காற்று இப்படி தான் நான் செய்யும், அது பிள்ளைகள் தெரியும் இல்லையா. அதாவது காற்று சிம்பிள் ஹார்மோனிக் மோஷன் தானே உட்படுத்தப்படும் ரைட். அதனால தான் நம்மளுக்கு என்ன உண்டாகுது, சவுண்ட் வேவ்ஸ் வந்து நமக்கு சீரியஸை வந்து நமக்கு ஃபார்ம் ஆகுது, ஹார்மோனி ஃபார்ம் ஆகுது. அப்போ இந்த சுச்சுவேஷன் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா ரைட், இங்கே பாருங்கள் இப்படியே போய் இங்கே மோதி இப்படி வரலாம். ஒரு விஷயம் கவனமாக பார்த்தீங்கன்னா தெரியும். அப்போ இந்த எல் வந்து எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, இந்த வேவ் லென்த் சப்போஸ் முடிஞ்சுன்னா இது ஒரு கால் பகுதி வேவ் லென்த் இருக்குது, இன்னொரு கால் பகுதி வந்துச்சு வரணும், அதே மாதிரி இன்னொரு கால் பகுதி இன்னொரு கால் பகுதி இவ்வளோலாம் சேர்ந்தால் அந்த வேவ் முடியுது. அப்போ இங்கே காமிக்கப்பட்டிருக்கக்கூடிய அதாவது இந்த குழாயில் உருவாக்க இருக்கக்கூடிய குருவா இந்த குழாயில் அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய வேவுங்கிறது எவ்வளவு இருக்குன்னு கேட்டிங்கன்னா, மொத்த வேவ் லென்த்தில் நாலில் ஒரு பங்கு. இது பிள்ளைகளுக்கு புரியுதுங்களா. அப்போ எல்லு எவ்வளவு இருக்குது, வேவ் லென்த்தில் நாலில் ஒரு பகுதி. அப்படின்னா அந்த வேவ் லென்த் எவ்வளவு, இந்த குழாயினுடைய நீளத்தை மாதிரி நாலு மடங்கு. இதான் பிள்ளைகளாக கொடுத்துருக்காங்க ரைட். அப்போ நம்ம ஃப்ரீக்குவன்சி எப்படி கண்டுபிடிக்கலாம்னா, நம்மளுக்கு தெரியும் வி பை லாம்டா, ஸோ வி பை ஃபோர் எல். இதுதான் பிள்ளைங்களா நமக்கான பேஸ் ஃப்ரீக்குவன்சி. இதுதான் பேஸ் ஃப்ரீக்குவன்சி. ஃபஸ்ட்டு ஓவர் டோனுங்கிறது என்னென்னு கேட்டிங்கன்னா, சப்போஸ் நீங்கள் இது மாதிரி சுச்சுவேஷன் அடுத்த சுச்சுவேஷன் எப்படி கிரியேட் பண்ணலாம், இந்த இடத்துல நோடு மாற முடியாது, ஏன்னா இந்த இடத்துல என்ன இருக்குது, தடை இருக்குது, இந்த இடத்துல காற்று அசைய முடியாது. அப்போ இந்த இடத்துல ஒத்திசைவு எப்படி ஃபார்ம் ஆக முடியும், எப்படி ஃபார்ம் ஆக முடியும்னா, இது திஸ் இஸ் அனதர் சான்ஸுங்க பாருங்கள். இப்படி போய் இப்படி வந்து இந்த இடத்துல மறுபடியும் போது இப்படி வரும் பொழுதும் இதுக்கான சாத்தியம் இருக்குது, ரெசனன்ஸ் ஃபார்ம் ஆக முடியும். அப்போ இங்கே நீங்கள் பாருங்கள் இங்கே எப்படி இருக்குது, இங்கே பார்த்தீங்கன்னா இது ஒரு கால், இது ஒரு கால், இது ஒரு கால், அப்போ முக்கால். ஸோ வேவ் லென்த்துடைய முக்கால் பகுதி லென்த்துக்கு சமமாக இருக்குது. ஸோ லென்த் இஸ் ஈக்குவல் டு 3/4 ஆஃப் எல். ஸோ வேவ் லென்த் இஸ் ஈக்குவல் டு 4/3 ஆஃப் எல். அப்போ இந்த சுச்சுவேஷனில் நீங்கள் ஃப்ரீக்குவன்சி கண்டுபிடிச்சிங்கன்னா, ஃப்ரீக்குவன்சி எப்படி கண்டுபிடிப்பீங்க, வி டிவைட் பை லேம்டா. ஸோ வி டிவைட் பை லேம்டா போட்டிங்கன்னா 3 மேலே போயிடும். 3 இன்ட்டு வி பை ஃபோர் எல். கவனமாக கவனிச்சுக்கோங்க, வி பை ஃபோர் எல்ங்கிறது எஃப் ஒன். ஸோ 3 இன்ட்டு வி பை ஃபோர் எல்ங்கிறது 3 இன்ட்டு எஃப் ஒன். இது அந்த பாயிண்ட்டை புரிய வைக்கிறது தான் பிள்ளைகளை நான் சொன்னேன். இதே மாதிரி அடுத்த சுச்சுவேஷனையும் பார்த்தா நீங்கள் சிம்பிளாக என்ன நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம் கேட்டிங்கன்னா, லென்த் எவ்வளோ இருக்குன்னா வந்து தட் இஸ் ஒரு முழு பகுதியும் ஒரு கால் பகுதியும். இங்கே பாருங்கள் ஒரு முழு பகுதி ஒரு கால். அப்புறம் என்ன அர்த்தம், முழு பகுதிங்கிறது ஒன்று, காலுங்கிறது ஒன் பை ஃபோர். ஸோ 5/4. அப்போ லென்த் எவ்வளோ இருக்குன்னு கேட்டிங்கன்னா 5/4 ஆஃப் லேம்டாவாக இருக்கும். அப்போ லேம்டா எவ்வளோவா மாறிடும், 4/5 ஆஃப் எல்லாம் இருக்கும். ஸோ இந்த சுச்சுவேஷனில் எஃப்ஐ கண்டுபிடிச்சிங்கன்னா வி டிவைட் பை லேம்டா. ஸோ 5 × V/4L. V/4Lங்கிறது எஃப் ஒன். ஸோ 5 F1. ஸோ அப்போ என்ன எதுக்காக இந்த பாயிண்ட்லாம் சார் சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, ஃப்ரீக்குவன்சி க்ளோஸ்ட் ஆர்கன் பைப்பில் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, பேஸ் ஃப்ரீக்குவன்சி எஃப் ஒன்னா, ஓவர் டோன் 3 F1, அடுத்த ஓவர் டோன் தட் இஸ் செகண்ட் ஓவர் டோன் 5 F1, அடுத்த ஓவர் டோன் 7 F1, 9 F1, இப்படி போய்கிட்டு இருக்கும். மல்டிபிள்ஸ் ஆஃப் 1, 3, 5, 7, 9 அப்படி போய்கிட்டு இருக்கும். அதே இது இதை சாரி எக்ஸ்பிளைன் பண்ணலை, இதை பிள்ளைகளோட சிந்தனைக்கு விடுறேன்.
ஓப்பன் ஆர்கன் பைப், ஃப்ளூட்லாம் வந்து ஓப்பன் ஆர்கன் பைப். இங்கே நீங்கள் இதே மாதிரி என்ன எஸ்டாப்ளிஷ் பண்ணி காமிக்கலாம்னா, பேஸ் ஃப்ரீக்குவன்சி எஃப் ஒன்றுனா ஃபஸ்ட்டு ஃபோர் டோன் செகண்ட் ஹார்மோனிக்காக இருக்கும், டூ எஃப் ஒன்னாக இருக்கும் ரைட். அது இது அதுக்கு அடுத்து இருக்கக்கூடிய ஹையர், தட் இஸ் இது எத்தனாவது, திஸ் இஸ் ஃபர்ஸ்ட் ஓவர் டோன், இது செகண்ட் ஓவர் டோன். செகண்ட் ஓவர் டோனுங்கிறது எத்தனாவது ஹார்மோனிக்ஸ், திஸ் இஸ் தேர்ட் ஹார்மோனிக் ரைட். அது என்ன என்ன ரேஷியோவில் கூடுது, அப்போ டூ த்ரீ ஃபோர்னு கூடும். ஒன்ஸ் திஸ் இஸ் அப்போ என்ன தெரிஞ்சு போச்சு, க்ளோஸ்ட் ஆர்கன் பைப்பில் ஒன் த்ரீ ஃபைவ் செவன், ஓப்பன் ஆர்கன் பைப்பில் ஒன் டூ த்ரீ ஃபோர். இவ்வளோதான் பிள்ளைங்களா, இனிமே செய்கிறது இதனோட அப்ளிகேஷன். ஸோ பெரிய நம்ம டைம் எடுத்துக்க மாட்டோம். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பார்த்துக்கோங்க, ஓப்பன் பைப் எடுத்துக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், ஃப்ளூட் வந்து ஓப்பன் பைப் நம்ம பார்த்தோம். ஸோ இங்கே ஓவர் டோன் எப்படி இருக்கும், டூ எஃப் ஒன், த்ரீ எஃப் ஒன், ஃபோர் எஃப் ஒன், பாருங்கள் எஃப் டூ இஸ் ஈக்குவல் டூ எஃப் ஒன். இனிமேல் எஃப் ஒன் எவ்வளோ பாருங்கள், ஃபோர் ஃபிஃப்டி. வேறு மணி சப்ஸ்டியூட் பண்ண வேண்டிய வேலை, அது வெறும் மெக்கானிக்கல் ஒர்க். டூ இன்டி எஃப் ஒன் வேலையை பார்த்துக்கோங்க, த்ரீ இன்டி எஃப் ஒன், ஃபோர் இன்டி எஃப் ஒன், நீங்கள் ஆன்சரை கண்டுபிடிச்சிடலாம். இந்த பிரின்சிபிள் புரியறதுல தான் என்ன இருக்குது, எல்லா விஷயமும் இருக்குது. இப்போ இதே மாதிரி இதை சொல்லுங்கள், இங்கே ஓவர் டோன் எப்படி சொல்லுவீங்க, கிளாரினெட்டில் அது க்ளோஸ் ஆர்கன் பைப், ஸோ இட் இஸ் த்ரீ எஃப் ஒன், ஃபைவ் எஃப் ஒன், செவன் எஃப் ஒன். எஃப் ஒன் எவ்வளோ கொடுத்துருக்காங்க பாருங்கள், ஃபோர் ஃபிஃப்டி ஹர்ட்ஸ். ஜஸ்ட் இங்கே ப்ளக்இன் பண்ணுங்கள், மல்டிப்ளை பண்ணி ஆன்சர் எழுதிருங்க. ஸோ இட் பிகம் ஸோ சிம்பிள். ஸோ பிரின்சிபிள்ஸ் புரிஞ்சிருச்சுன்னா, கோட்பாடுகள் உங்களால் புரிந்து கொள்ள முடிஞ்சிச்சுன்னா, உங்களால் சால்வ் பண்ண முடியாத ப்ராப்ளம் எதுவுமே இந்த உலகத்தில் கிடையாது பிள்ளைகளா. சந்தேகம் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க, சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் அனைவருக்கும் கலாபாரதியின் அன்பு வாழ்த்துக்கள்.